ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அர்ச்சனாஸ் கிச்சன் அண்ட் ஃபியூஷன். இந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் ஒரு வெர்ஷன் ஆஃப் தேங்காய் சட்னி தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் நம்ம ஃப்ரோசன் கோகோனட் வச்சு ஒரு செக்கப்பு மிளகாய் தேங்காய் சட்னி பார்த்தோம். இன்றைக்கி அதோட இன்னொரு வெர்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் எதுவுமே இல்லை, ஒரு டக்குன்னு சட்னி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த சட்னி ரொம்பவே ஹேண்டியாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரோசன் கோகோனட் எடுத்திருக்கேன். இதோட டீஃப்ராஸ்டிங் பண்ணுற எல்லா மெத்தடும் நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு 1 காஞ்ச மிளகாய், அவ்வளோதான் நம்மளோட பொருட்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் நான் எல்லா பொருட்களையும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட டீஃப்ராஸ்ட் பண்ண தேங்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை எல்லாமே. இந்த டீஃப்ராஸ்ட் பண்ணும் போது நீங்கள் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் போடுங்க. என்னடா 2 மிளகாய் போடுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது தாய் சில்லிஸ், கொஞ்சம் காரம் நல்லா சுருக்குனே இருக்கும். அதனால் நான் கம்மியாக போடுறேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க இதில் தண்ணி எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெறும் இந்த தேங்காய், பொட்டுக்கடலை, நம்ம பச்சை மிளகாய் இதை மட்டும்தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம். இது நம்பர் ஒன் எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, எல்லா பொருட்களையும் கரெக்டாக ஒரு சின்ன ஓட்டம் ஓட்டிகிட்டு நம்ம அரைக்கும் போது நம்ம சட்னி ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இன்னும் 15 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் அவளைக்கு அரைக்க போகிறேன். இந்த மாதிரி அரைக்கிறதுனால என்னாகும், நம்ம மிக்சியும் ஓவர் ஹீட் ஆகாது. ரொம்ப நேரம் அரைச்சோம்னா தேங்காவும் எண்ணெய் விட ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி ஷார்ட் இன்டர்வல்ஸில் நம்ம அரைச்சோம்னா சட்னி கரெக்டான ஒரு பதத்தில் அரையும். அதே மாதிரி எல்லா பொருளும் ஒரே சீராக மையும். சில நேரத்தில் பொட்டுக்கடலை அதிகமாக தங்கிடலாம், இல்லை தேங்காய் சரியாக அரையாமல் போகலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு நம்ம அரைக்கிறதுனால தேங்காய் சட்னி இப்படி சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நீங்கள் உங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 15 செகண்ட்ஸ் போல் ஆயாச்சு, நான் 2வது ரவுண்டும் நான் வந்து அரைச்சிட்டேன். இப்போ சட்னி என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து பார்க்கும் போது க்ளீனாக இருக்கணும் நம்மளோட சட்னி, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் சின்ன சின்ன பிட்ஸ் பிட்ஸாக தெரியுது இல்லையா. ஸோ தேங்காய் இன்னும் ஒரு ரவுண்டு நம்ம அரைச்சோம்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப போட்டுறாமல் 10 செகண்ட்ஸ் மட்டும் அரைச்சிட்டு நம்ம வந்து தேங்காய் சட்னியை ஸ்டாப் பண்ணி இன்னும் ஒரு பவுலில் மாற்றிக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப அரைச்சோம்னா தேங்காய் எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு, நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். எப்போவுமே தேங்காய் சட்னி அரைக்கும் போது கடைசியில் கொஞ்சம் பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும். ஒரு இத்தனோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம திருப்பி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணலாம். நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியணும், இதுக்குன்னு கிடையாது, நீங்கள் எந்த கடுகு போட்ட டிஷ் ஆனாலும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த ஜாமானை நம்ம போடலாம். ஸோ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உளுத்தம்பருப்பு லைட் கோல்டன் கலர் வந்தால் போதும், அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 காஞ்ச மிளகாய் நம்ம ஆட் பண்ணி இந்த தாளிப்பை நம்ம வந்து நம்ம தேங்காய் சட்னி மேலே போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், தேங்காய் சட்னி முடிஞ்சிச்சு. இந்த ஹாட் ஆயில் நம்ம சேர்த்துருக்கிற தேங்காவை லைட்டாக குக் பண்ணும். ஸோ டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். தேங்காய் சட்னி ஒரு வேர்சட்டிலான சைட் டிஷ், ஏன்னா இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஏன் பஜ்ஜி எது கூட சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒருவேளை உப்பு அதிகமாக போனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம், காரம் அதிகமாக போனாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதனால் என்னவோ இது ரொம்ப வேர்சட்டிலான டிஷ். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக நம்ம வீட்லேயும் கொண்டு வரலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் அர்ச்சனா. டேக் கேர்.